அனைவருக்கும் வணக்கம். பிஜி டிஆர்பியில் கேட்டிருந்த ஒரு க்வெஷ்சின் தான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் க்வெஷ்சின் நம்பர் 53. இந்த க்வெஷ்சின் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்வெஷ்சின் நம்பர் 53. த ரெசிடியூ அட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு காட் இசட் பை இசட் பவர் 4. ஸோ கிவன் ஃபங்க்ஷனை சீரீஸ் ஃபார்மெட்டில் எழுதிட்டு அவங்க அட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் ரெசிடியூ கேட்டிருக்கிறதுனால கோ எஃபிஷியன்ட் ஆஃப் 1/z-0 என்ன வருதுன்னு பார்க்கணும். அதாவது கோ எஃபிஷியன்ட் ஆஃப் 1/z நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, காட் இசட் பை இசட் பவர் 4. ஸோ 1/z-4 இன்ட்டு காட் இசட்டை நீங்கள் சீரீஸ் ஃபார்மெட்டில், லாரன் சீரீஸ் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம், 1/z-z/3 -z³/45 -& so on. வெளியில் இருக்கக்கூடிய 1/z-4 உள்ளே இருக்கிற டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகும்போது இந்த -z³/45 என்ன ஆகும்னா, வெளியில் ஆல்ரெடி 1/z-4 இருக்குதுல்ல, 1/z·-1/45 இப்படி வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z-1/45 ஆப்ஷன் சி, இதுதான் ரெசிடியூ அட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ.